ஆண்டும் ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் வாடிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு பேரிடர் காலமாக இருக்கிற காரணத்தினால் மிக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்றை நடத்தி இந்த தியாகி அரங்கநாதன் நினைவிடத்தில் மலர் வளையம் வைப்பது என்பது தொடர்ந்து பழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் பேரிடர் காலமாக இருக்கிற சூழலில் ஊர்வலத்தை தவிர்த்து இங்கே முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அவருடைய அறிக்கையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பேரிடர் கால விதிமுறைகளை கடைபிடித்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்று மாலை ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மாபெரும் பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்கின்ற வகையிலான இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு மிக பிரம்மாண்டமான வீர வணக்கம் செலுத்துகிற கூட்டத்தில் பங்கேற்று இன்று மாலை உரையாற்றிடவிருக்கிறார்கள். சென்னை தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற இந்த நினைவிடத்தில் இப்பொழுது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து தியாகி அரங்கநாதனின் துணைவியார் மரியாதைக்குரிய அம்மையார் மல்லிகா அரங்கநாதன் அவர்களுக்கும் அவர்களுடைய திருமகன்கள் 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சிறப்பு செய்கிற வகையில் அவருடைய வீட்டிற்கு சென்று சிறப்பு செய்யவிருக்கிறோம். இல்லை, கொரோனா இறப்பு விகிதம் அதிகரிக்கலை, குறைவாக தான் இருக்குது. இந்த இறப்பு என்பது 30-40 என்கின்ற அளவில் வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் அது இணை நோய் உள்ளவர்கள் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக இருதய நோய் உள்ளவர்கள், அதேபோல் அந்த சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள். இப்படி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போய் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிற நேரத்தில் அவர்களை பரிசோதிக்கிற போது அவர்களுக்கு இறுதியாக அந்த தொற்று ஏற்பட்டிருப்பது என்பதும் தெரிய வருகிறது. எனவே இறந்து போகிற போது தொற்றால் ஏற்பட்ட இறப்பு என்று அறியப்படுகிறது. ஆனால் உண்மை நிலவரம் இணை நோய் உள்ளவர்கள்தான் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவல் இருக்கிறது. இந்த ஒமிக்ரான் அல்லது டெல்டா இதனால் ஏற்படுகிற இறப்புகள் என்பது மிக மிக குறைவு தான். இப்போ வந்து இப்போ சென்னையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து குறைஞ்சிருக்கு. இப்போ முழுவதுமாக அதாவது 1000 வருவதற்கான வாய்ப்பு எத்தனை நாளில் பார்க்குறீங்க? இல்லை, இந்த நான் ஏற்கனவே சொன்னோம், இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாநகர பகுதிகளிலிருந்து மக்கள் கிராம பகுதிகளுக்கு சென்றதன் விளைவு பெரிய அளவில் அந்த பரவல் என்பது ஏறி இறங்கும் என்று சொன்னோம். அந்த வகையில் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறது. வருகிற இன்னும் ஒரு புதன் வியாழன் வெள்ளி ஆகிய இந்த 3 நாட்களில் உண்மையான நிலவரம் தெரிய வரும். ஏறுவதா இறங்குகிறதா என்பது அந்த 3 நாட்களுக்கு பிறகு தெரிய வரும். ஆனாலும் கூட இப்பொழுது நேற்றைக்கும் நேற்றைய முன்தினமும் ஒரு ஆறுதல் அளிக்கிற விஷயமாக சற்று குறைந்தே வந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் மூலம் அறிவுறுத்தி இந்த கட்டுப்பாடு பகுதிகளை விரைவுபடுத்திட வேண்டும், அதே மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளை சரிப்படுத்திட வேண்டும், அந்த தொற்று ஏற்பட்டவர்களை அந்த கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயம் மிக விரைவில் குறையும் என்று. சார், இப்போ உலக சுகாதார அமைப்பு வந்து நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதற்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க? இல்லை, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நேர்த்தியான நடவடிக்கைகள் தான் அண்டை மாநிலங்களில் பல ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் பெருகி கொண்டிருந்தால் நாம் கட்டுக்குள் இருக்கிறோம். கர்நாடகாவில் 50,000 தொடுகிற அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்பு, இப்போ கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் ஒரே நாளில் 25-30,000 பேர் பாதிக்கிற ஒரு சூழல். ஆனாலும் கூட பக்கத்தில் இருக்கிற தமிழகத்தில் கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் நம்மை போன்று 2-3 மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலும் கூட நாம் ஒரு பெரிய அளவில் கட்டுக்கோப்பாக பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற அந்த காரணமும் தடுப்பூசியை கவனமாக மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த விஷயமும் தான் நாம் இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான வழியாக இருந்து கொண்டு. கடைசி கொஸ்டின், அரியலூர் மாணவி லாவண்யா இன்னைக்கு தமிழக பாஜக வந்து உண்ணாவிரதம் அறிவித்திருக்காங்க. இல்லை, இது சம்பந்தமாக நேற்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக தெளிவான பேட்டை அளித்திருக்கிறார். இதில் யாரும் வந்து அரசியல் செய்யாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுக்கு மேலே
அந்த கேள்விக்குள் போக வேண்டும் அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அது மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா தப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நான் கொரோனா பரிசோதனை செய்து கொள்வது என்பதும் தொற்றுநாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருத்துவம் அளிக்கிற போது சரியான தகவல்களை தருவது என்பதும் ஒவ்வொருவருடைய கடமை அதிலிருந்து தவறுதலாக சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் தேவையற்ற ஒன்று அவர்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க இப்போ பொதுமக்கள் ஒரு பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவருக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் அவர் மூலமாக மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுங்கிறதுல தான் மாநகராட்சி தீவிரமாக அவர்களை கண்காணிக்கிறது எனவே அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த கண்காணிப்பு என்பது உங்களை காப்பதற்கு தான் என்கின்ற அந்த விஷயத்தை மனதில் நிறுத்தினாலே போதும் என்னங்கம்மா இல்லை ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த தொற்றோட எண்ணிக்கை முற்றிலுமாக குறையும் போது எந்த ஊரடங்கும் தேவையில்லை தொற்று பெருகிக்கொண்டே இருக்கிற போது இந்த ஊரடங்கு என்பது அவசியமான ஒன்று என்றாகிவிடும் நன்றி